நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி வந்து நாளையிலேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக முக்கியம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே இது கரெக்டாக இருக்கும். சரிங்களா, நான் போட்டிருக்க டைம் டேபிள் பாருங்கள், இது பிரகாரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. சரிங்களா, நம்மளது வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து நாளைக்கு நாளாக ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு டைம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃபஸ்ட் யூனிட் வந்து ரெண்டாவது தேதி, கரெக்டாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ரெண்டாவது ரெண்டு ரெண்டு நாள் தான் கரெக்டாக டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்கேன். 7:30 PM ல 9 PM வரைக்கும் உங்களுக்கு நான் லிங்க் அதை அனுப்பிடுவேன். ஆன்லைனில் தான் டெஸ்ட் நடக்க போகுது. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் டச் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக கொஷின் வந்துடும். நீங்கள் கொஷின் ஆன்சர் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் வித்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து சென்ட் ஆகிடும். சரிங்களா, அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்க மற்றவங்களை யாருக்கும் வந்து லிங்க்கை வந்து சென்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு லிங்க்கை நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க பாஸ் ஆகிடுவாங்க, உங்களால் பாஸ் பண்ண முடியாது. சரிங்களா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த லிங்க்கை வந்து வேறு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் PDF-ஆக சென்ட் பண்ணாலும் எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. சரிங்களா, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆக முடியாது அப்படி நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா. இது நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு உங்களோட நலனுக்கு தான் சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் அப்படி ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுறீங்க, அதுக்கான பலன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எந்த காரணத்துக்கு கொண்டு யாருக்கும் கொஷினை ஷேர் பண்ணிடாதீங்க. பாருங்கள், ரெண்டாவது டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி, 3ஆவது டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி, 4ஆவது டெஸ்ட் வந்து 8ஆம் தேதி, 5ஆவது டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆவது யூனிட் வந்து 10ஆவது தேதி, 6ஆவது யூனிட் வந்து 12ஆம் தேதி, 7ஆவது யூனிட் வந்து 14ஆம் தேதி, 8ஆவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி, 9ஆவது யூனிட் வந்து 18ஆம் தேதி, 10ஆவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி. பேலியோ பாட்டனி பிரின்சிபல்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒன்று நான் கொடுத்து கண்டக்ட் பண்ணுறேன். அந்த ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26/1/22 வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு வந்து நடக்கும். இதோட வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெஸ்ட் பேட்சை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை டேட் வைஸ் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 100% உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா, இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பிளான் பண்ணி படிங்க. ஓகேங்களா, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள்.